வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சி அன்றாட வாழ்வில் அறிவியல். நான் கௌஷி. நம்ம டெய்லி வீட்டுல சமைக்கிறோம், அதுக்காக கேஸ் அடுப்பை பயன்படுத்துறோம். கேஸ் அடுப்பு எப்படி எரியுது, என்னைக்காவது அதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? இந்த சந்தேகம் தான் இந்த வாட்டி சுதாவுக்கும் வந்தது. எங்க போய் இந்த கேள்வியை கேட்கிறா, அதுக்கு அவளுக்கு என்ன பதில் கிடைக்குது? இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்கலாமா? அன்றாட வாழ்வில் அறிவியல் 8வது அத்தியாயம் இப்பொழுது கேட்கலாம். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல். அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். என்ன சுதா, என்னாச்சு? ஒரே யோசனையா இருக்க போல. இல்ல ரம்யா, இன்னைக்கு காலையில எங்க அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க, திடீர்னு கேஸ் முடிஞ்சு போச்சு. என்னதான் கூப்பிட்டு சிலிண்டர் மாத்த சொன்னாங்க, நானும் கரெக்டா டைட்டா தான் மாட்டி கொடுத்தேன். சரி, இப்ப எதுக்கு அதையே நினைச்சிட்டு இருக்க? கேஸ் சிலிண்டருக்குள்ள இருக்கு, ரெகுலேட்டரை திறந்தாதான் கேஸ் வெளியே வரும். அங்க இருந்து டியூப் மூலமா ஸ்டவ்வுக்கு போகும், ஸ்டவ் ஆன் பண்ணாதான் பத்த வைக்க முடியும். இப்ப என்ன சொல்ல வர சுதா? இங்க பாரு, நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் கேஸ் லீக் ஆகி போயிடக்கூடாதுன்னு ஜெயில் மாதிரி அடைச்சு வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டரை திறந்தாதான் கேஸ் வெளியே வரும், அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணாதான் அந்த கேஸ் வெளியில வர முடியும். இது என்ன டெக்னிக், எப்படி இது கண்டுபிடிச்சிருப்பாங்க? சுதா, எப்படிலாம் யோசிக்கிற? இதுக்கெல்லாம் எனக்கு பதில் தெரியாதுப்பா. வா, பேசாம போய் நம்ம சயின்ஸ் டீச்சர்ட்டே கேட்டுருவோம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சுதா. குட் மார்னிங் ரம்யா. என்ன விஷயம், இந்த பக்கமா வந்திருக்கீங்க? மேம், எங்களுக்கு ஒரு சந்தேகம் மேம், அதான் உங்கள்ட்ட கேட்கலாம்னு வந்தோம். கேளு சுதா. இன்னைக்கு காலையில எங்க வீட்டுல கேஸ் சிலிண்டரை மாத்தின மேம், அப்போதான் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. எதுக்கு நம்ம ரெகுலேட்டர், டியூப் இது எல்லாத்தையும் நல்லா டைட்டா கேஸ் லீக் ஆகாத மாதிரி மாற்றோம்? கேஸ் ஈஸியா தீப்பிடிச்சிரும் சுதா, அதனால தான் கேஸ் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த கேஸ் ஆனது சிலிண்டர்ல இருந்து ஸ்டவ்வுக்கு போகுது பாத்தியா, அங்கதான் ஆச்சரியமே இருக்கு. சரி, உங்க ரெண்டு பேருக்கும் தெரியுமா, கேஸ் சிலிண்டருக்குள்ள லிக்விடா, அதாவது திரவமா தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. என்ன மேம் சொல்றீங்க, ஆனா ஸ்டவ் ஆன் பண்ணா கேஸ் தானே வருது? நல்ல சந்தேகம் பிள்ளைங்களா. இந்த பூமியில எதுவா இருந்தாலும் சரி, அது திடம், திரவம், வாயுன்னு இந்த மூணுல ஏதாச்சுமா தான் இருக்கும். இது எல்லாமே சின்ன சின்னதா நிறைய மூலக்கூறுகளால ஆனது. மூலக்கூறுகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஈர்ப்பு அதிகமா இருந்தா அது திடப்பொருளா இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு பாறை, மரம், இதெல்லாத்தையும் சொல்லலாம். மூலக்கூறுக்கு நடுவுல இருக்கிற ஈர்ப்பு கம்மியா இருந்துச்சுன்னா அது திரவமா இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு தண்ணி, பெட்ரோல், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லலாம். மூலக்கூறுக்கு நடுவுல ஈர்ப்பே இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அது தனித்தனியா பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? எடுத்துக்காட்டுக்கு ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, இப்படி நிறைய சொல்லலாம். திடப்பொருட்கள்ல உள்ள மூலக்கூறுகள் எல்லாம் ஒன்னோட ஒன்னா நல்லா இருக்க பிடிச்சுக்கிட்டு இருக்கும், அதுக்கு உருவமும் இருக்கும். சரி, இப்ப சொல்லுங்க, ஒரு திடப்பொருள்ல இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை பிடிச்சு வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணுமா என்ன? தேவையில்ல மேம். சரியா சொன்ன ரம்யா, திடப்பொருட்களை பத்தி புரிஞ்சுகிட்ட. திரவ பொருட்களுக்கு இது பொருந்துமா? திரவ பொருட்கள்னா மூலக்கூறுகளுக்கு நடுவுல ஈர்ப்பு கம்மியா இருக்கும், அப்பனா தண்ணியை ஏதாவது பாத்திரத்துல வைக்கணும், இல்லனா ஆறு மாதிரி ஓடும். சரியா மேம்? ஆமா சுதா. அப்போ கேஸ்க்கு? கேஸ்னா மூலக்கூறுகளுக்கு நடுவுல ஈர்ப்பே இருக்காது, எங்கேனாலும் நகரும். அப்ப கண்டிப்பா அதை ஏதாவது கண்டெய்னர்ல அடைச்சு லீக் ஆகாம இருக்க சீல் பண்ணி வைக்கணும். வெரி குட், ரெண்டு பேரும் கலக்கிட்டீங்க. இப்ப எப்படி கேஸ் லிக்விடா மாத்தி சிலிண்டர்ல அடைக்கிறாங்க, எதுக்காக அதை பண்றாங்க அப்படின்றத சொல்ல போறேன். டெம்பரேச்சரையும் பிரஷரையும் யூஸ் பண்ணி மூலக்கூறுகளை பக்கத்துல கொண்டு வர முடியும், இல்ல ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாத்த முடியும். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி வாயு நிலையில இருந்து திரவ நிலைக்கு கொண்டு வந்து சிலிண்டருக்குள்ள இந்த கேஸை ஸ்டோர் பண்றாங்க. ஆனா எதுக்கு மேம் கேஸ் லிக்விடா மாத்திரம்? நாம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ற கேஸ்ல ப்ரோபேனும் பியூட்டேனும் சேர்ந்து இருக்கும். வாயு நிலையில இருந்து திரவ நிலைக்கு மாத்துறதுனால மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கிற ஈர்ப்பு அதிகமாகும். சப்போஸ் நாம யூஸ் பண்ணக்கூடிய இந்த லிக்விட கேஸா மாத்தி யூஸ் பண்ணணும்னா அதை 270 சிலிண்டர்கள்ல அடைக்க வேண்டியது இருக்கும். வாவ், அப்ப நமக்கு இதுனா நிறைய பணம் மிச்சம் தானே மேம்? ஆமா கண்டிப்பா. அப்புறம் முக்கியமா இத தெரிஞ்சுக்கோங்க, எப்படி சிலிண்டருக்குள்ள இருக்கக்கூடிய லிக்விட் கேஸா கன்வெர்ட் ஆகுது சொல்லுங்க மேம்.
சிலிண்டர்ல இருக்கக்கூடிய ரெகுலேட்டரை திறந்த உடனேயே ப்ரெஷர் குறைஞ்சு லிக்விடா இருக்கக்கூடிய கேஸ் முழுசா கேஸா கன்வெர்ட் ஆகி டியூப் வழியா வரும். ஸ்டவ் ஆன் பண்ணதும் அது வழியா கேஸ் வரும். இதுதான் நாம சமைக்க யூஸ் பண்ணக்கூடிய கேஸோட டெக்னிக். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். அன்றாட வாழ்வில் அறிவியல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி என்ன தெரியுமா? கேஸ் அடுப்பு மாதிரியே உங்களை வியக்க வைக்கக்கூடிய நீங்க அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருள் ஏதாவது இருக்கா? உடனே அந்த பொருள் என்னன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அன்றாட வாழ்வில் அறிவியல் நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்துல சந்திக்கலாம்.